அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் 2021 சுற்றுப்பட்டிகளுக்காக ஆர்சிபி அணியினர் எவ்வாறான ஒரு சிறந்த பிளேயிங்லெவனை அமைத்துக் கொள்வார்கள் என்பது தொடர்பாக நாம் இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே ஆர்சிபி அணியிலே காணப்படுகின்ற ஒரு சில பிரச்சனைகளுக்கும் தீர்வினை காணக்கூடிய முறையிலே அவர்களுடைய பிளேயிங்லெவன்களை அமைத்துக் கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. அதன் அடிப்படையில் அவர்களுடைய அணியிலே காணப்படுகின்ற ஒரு சில பிரச்சனைகளாக அவர்களுடைய மூன்றாம் இலக்க வீரராக எந்த வீரரனை களமிறக்குவது என்பது தொடர்பாகவும் மற்றும் அவர்களுடைய துடுப்பாட்ட வரிசையிலே ஐந்தாவது இலக்க வீரரான ஏவிடி பில்லியஸ் அவர்களுக்கு அடுத்ததாக எந்த விதமான ஒரு வீரர்களும் பிரதான துடுப்பாட்ட வீரர்களாக அமைவதற்குரிய வாய்ப்புகள் இல்லாத ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகின்றது. அவ்வாறான பிரச்சனைகளையும் கலைந்து கொண்டு இந்த ஆர்சிபி அணியினர் எவ்வாறான ஒரு பிளேயிங் கிரவுண்ட்களை அமைப்பார்கள் என்பது தொடர்பாக நாம் இன்றைய வீடியோவில் பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் அவர்களுடைய தொடக்க வீரர்களாக ஏவிடி பில்லியஸ் மற்றும் தேவ்தர் படிக்கல் ஆகிய இரண்டு வீரர்களும் 100% களமிறக்கப்படுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. அதனோடு இணைந்தவாறு மூன்றாம் இலக்க வீரராக ராஜட் படிட்டார் அவர்களுக்கு அந்த வாய்ப்பினை அவர்கள் வழங்குவார்கள். ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ராஜட் படிட்டார் மீது இந்த ஆர்சிபி அணியினர் அதிகளவான நம்பிக்கைகள் வைத்திருக்கின்றார்கள். அவர் கடந்த காலம் தன்னுடைய பெறுவர்களை முழுமையாக வெளிப்படுத்தாத போதிலும் என்னை பொறுத்தவரையில் அவர் மீதான நம்பிக்கை காரணமாக இம்முறை அவருக்கு ஒரு மீளவும் ஒரு வாய்ப்பினை வழங்குவார்கள். அதற்கு அடுத்தபடியாக 4 மற்றும் 5வது இடத்திலே ஏவிடி பில்லியஸ் மற்றும் கிளென் மேக்ஸ்வெல் ஆகிய இரண்டு வீரர்கள் களமிறக்கப்படுவார்கள். இதற்கு அடுத்தபடியாகவே ஆர்சிபி அணியுடைய மிகப்பெரிய பிரச்சனைகள் பல தொடக்கப்படுகின்றன. எந்த வீரரினை களமிறக்குவது என்பது தொடர்பாக அந்த 6 மற்றும் 7 அதே போன்று 8ஆம் இலக்கங்களில் களமிறக்க வீரர்கள் மூலமாகவே ஆர்சிபி அணியினுடைய பலமானது எவ்வாறு அமையப்போகின்றது என்பதனை எம்மால் ஊகித்துக் கொள்ளக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் பலர் கூறுகின்றார்கள் பைண்டு கசரங்க அவர்களுக்கு 6ஆம் இலக்க வீரராக களமிறக்குவார்கள் என கூறப்படுகின்றது. அவ்வாறு பைண்டு கசரங்க அவர்கள் களமிறக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் ஆர்சிபி அணியுடைய துடுப்பாட்ட வரிசையானது என்னை பொறுத்தவரையில் சற்று மந்தமடைகின்ற ஒரு தன்மை காணப்படுகிறது. ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த பைண்டு கசரங்க அவர்கள் ஓரளவாக துடுப்பாட்டம் செய்யக்கூடிய வீரராக இருப்பினும் அவர் முழுமையான துடுப்பாட்ட வீரர் இல்லாமல் இருப்பது அது ஆர்சிபி அணியினருக்கு ஒரு பலவீனம். ஆகவே என்னை பொறுத்தவரையில் இந்த 6வது இடத்திலே ட்ரிம் டேவிட் அவர்களுக்கு வாய்ப்பினை வழங்குவார்கள். அவ்வாறு வாய்ப்பினை வழங்குகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஆர்சிபி அணியினுடைய துடுப்பாட்டமானது மிகவும் ஒரு வலுவாக்கப்படுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. அதனையடுத்து 7ஆம் இலக்க வீரராக இந்த இடத்திலே கைல் ஜெம்சன் அவர்கள் பயன்படுத்தப்படுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. கைல் ஜெம்சன் அவர்கள் பயன்படுத்தப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அவரும் ஒரு சகலதுறை வீரராக செயற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு காணப்படுகிறது. ஒரு சில வேளை இந்த கைல் ஜெம்சன் அவர்களுக்கு பதிலாக துஷ்பந்த் சமீரா அவர்கள் கூட பயன்படுத்தப்படலாம். அடுத்து 8ஆம் இலக்க வீரராக சபாஸ் அகமட் அவர்கள் 100% பயன்படுத்தப்படுவார். இந்த பைண்டு ஹசரங்க அவர்கள் பிளேயிங் பயன்படுத்தப்பட்டால் மட்டுமே இந்த சபாஸ் அகமட் அவர்களுடைய இருப்பானது கேள்விக்குறியாகும். ஆனால் பைண்டு கசரங்க அவர்கள் இல்லாதபடுத்து இந்த சபாஸ் அகமட் அவர்களுக்கு அதிகளவான வாய்ப்புகள் கிடைப்பதற்குரிய சந்தமே காணப்படுகிறது. அதனை அடுத்து 9ஆம் இலக்க வீரராக இந்த இடத்திலே நவ்தீப் சைனி அல்லது கர்ஷ பட்டேல் ஆகிய இரண்டு வீரர்களுக்கு இருந்து ஒரு வீரருக்கு வாய்ப்பினை வழங்குவார்கள். அடுத்து 10ஆம் இலக்க வீரராக சிராஜ் அவர்களும் 11ஆம் இலக்க வீரராக ஜுஸ்வந்திர சகல் அவர்களும் களமிறக்கப்படுவார்கள். இதன் மூலமாக இந்த பிளேயிங்லெவனை பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே இந்த ஆர்சிபி அணியுடைய வீரர்களே 6 வீரர்கள் மிகச்சிறந்த துடுப்பாட்டம் செய்யக்கூடிய வீரர்களாகவும் அதே போன்று 2 வீரர்கள் ஓரளவாக துடுப்பாட்டம் செய்யக்கூடிய வீரர்களாக கைல் ஜெம்சன் மற்றும் சபாஸ் அகமட் ஆகிய வீரர்களை கொண்டமைந்து காணப்படும். அதே போன்று பந்து வீச்சு என பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே 5 பந்து வீச்சாளர்கள் முழுநேர பந்து வீச்சாளர்களாகவும் அதே போன்று 2 பந்து வீச்சாளர்களான கிளென் மேக்ஸ்வெல் மற்றும் ட்ரிம் டேவிட் போன்ற வீரர்கள் களமிறக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களும் ஓரளவாக பகுதி நேர பந்து வீச்சாளர்களாக காணப்படுவார். இதனை விடுத்து மாறுதலாக பைண்டு கசரங்க அவர்களுக்கு அந்த வாய்ப்பினை வழங்குகின்ற சந்தர்ப்பத்தில் ஆர்சிபி அணியினுடைய துடுப்பாட்ட வரிசையானது சற்று வீழ்ச்சி அடைவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. ஆனால் அவர்களுடைய பந்து வீச்சு துறையானது பலப்படுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. ஆகவே என்னை பொறுத்தவரையில் இந்த ஆர்சிபி அணியுடைய பிளேயிங்லெவனானது வனிட்டு கசரங்க அவர்களை ஒரு மையப்புள்ளியாக வைத்து இயங்குவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. இந்த மைதானத்திலே துடுப்பாட்டத்திற்கு அதிகளவான வாய்ப்புகள் காணப்படுமாயின் என்னை பொறுத்தவரையில் இந்த இடத்திலே அவர்கள் ட்ரிம் டேவிட் அவர்களுக்கு வாய்ப்பினை குறைத்து பைண்டு கசரங்க அவர்களுக்கு வாய்ப்பினை வழங்குவார்கள். ஒரு சில வேளை அந்த மைதானமானது பந்து வீச்சாளர்களுக்கு அதிகளவான சாதகத்தன்மைகள் அமையுமாயின் அந்த இடத்திலே பைண்டு கசரங்க அவர்களை வீழ்த்திவிட்டு அவர்கள் ட்ரிம் டேவிட் அவர்களுக்கு வாய்ப்பினை வழங்குவார்கள். ஏன் இந்த மாறுதல் என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மிகச்சிறந்த துருப்படுத்தாடக்கூடிய மைதானமாக அமைகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த மைதானத்திலேயே ஆர்சிபி அணியினருக்கு காணப்படுகின்ற ஏவிடி பில்லியஸ் வரையான வீரர்களை போதுமான வீரர்களாக காணப்படுவார்கள். அதன் காரணமாக அவர்களுடைய பந்து வீச்சு துறையினை அவர்கள் கட்டமைப்பார்கள். அதே போன்றுதான் அந்த பந்து வீச்சு மைதானம் அதாவது பந்து வீசக்கூடிய மிகச்சிறந்த மைதானமாக காணப்படுகின்ற இடத்திலே அவர்கள் ஒரு மேலதிகமாக ஒரு துருப்பாட்ட வீரரை இணைத்துக் கொள்வதற்காக இந்த ட்ரிம் டேவிட் அவர்களை இணைத்துக் கொண்டு பைண்டு கசரங்க அவர்கள் வெளியேற்றுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படும் என்பது எனது கணிப்பு. உங்களுடைய கணிப்புகள் என்ன என்பதை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.